இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் அபவுட் ட்வின்ஸ். ரெட்டை குழந்தைகளாக பிறக்கிற குழந்தைகளுக்கு ஒரே மாதிரியான டிஎன்ஏ தான் இருக்குமாம், ஆனால் கைரேகைகள் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குமாம். ட்வின் பேபிஸ் தங்களுக்குள்ளே பேசிக்கிறதுக்கான தனி லாங்குவேஜே கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்களாம். இதை சயின்டிஸ்ட்லாம் கிரிப்டோஃபேசியான்னு சொல்கிறாங்க. 40% ட்வின்ஸ் தங்களுக்கு என தனி லாங்குவேஜையே உருவாக்கி இருக்காங்கன்னு ஜேர்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஜெனரல் லிங்குவிஸ்டிக்ஸ் நியூஸ் பேப்பரில் தனியாக ஒரு ஆர்டிக்கலையே பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. சில ட்வின்ஸ் கண்ணாடியில் நமக்கு தெரிகிற ரிஃப்ளெக்ஷன் மாதிரி இருப்பாங்களா, அதாவது ஒருத்தருக்கு லெஃப்ட் சைட் மச்சா இருந்தா இன்னொருத்தருக்கு ரைட் சைட் மச்சா இருக்குமா, இவங்களை மிரர் இமேஜ் ட்வின்ஸ்னு சொல்லுவாங்களாம். ரெட்டை குழந்தைகளை பெற்றிருக்கிற அம்மாக்களின் ஆயுட்காலம், அதாவது லைஃப் டைம் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா 1800 1970 வரை அமெரிக்காவில் ரெட்டை குழந்தைகளை பெற்றெடுத்த தாய்மார்களை ஆய்வு செய்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அம்மாவோட கருப்பையில இருக்கும்போது ரெட்டையர்கள் கட்டி அணைச்சபடி, அதாவது ஹக் பண்ண மாதிரி தான் இருப்பாங்களாம். தாயின் கருவறையில இருக்கிற 14th வாரத்திலிருந்தே ரெட்டை குழந்தைகள் தங்களுக்குள்ள பேச ஸ்டார்ட் பண்ணிடுவாங்களாம். ரெட்டையர்களாக பிறக்கிற பெண் குழந்தைகளுக்கு ரெட்டை குழந்தைகள் பிறக்க 2 வாய்ப்புகள் அதிகமாம். ஒரே பிரசவத்தில் 2 அதற்கும் மேற்பட்ட குழந்தைகள் பிறக்கிறதுல முதல் இடத்துல இருக்கிற நாடு நைஜீரியா. பெரும்பாலும் ரெட்டை குழந்தைகள் 37th வாரத்திற்குள்ள பிறந்துருவாங்களாம், அதாவது குறை பிரசவத்தில் பிறந்துருவாங்களாம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.